அடுத்த ஜப பகுதியை சென்னையிலே சென்னை நெட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஐக்கிய அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏதோ ஊழியர்கள் கூடி வரவும் மட்டுமல்ல, மாதந்தோறும் தவறாமல் இரவு ஒரு சில மணி நேரங்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். சகோதரிகளாக கூடி ஜெபிக்கிறார்கள், போதகர்களாக ஜெபிக்கிறார்கள். அந்த சென்னை நெட் இப்பொழுது முன்னாலே வந்து அடுத்த ஜெப பகுதியை நடத்துவார்கள். தொடர்ந்து ஆவியிலே அனலோடு கூட, உற்சாகத்தோடு கூட, ஒரே மனதோடு கூட ஜெபத்தை நாம் ஜெபத்திலே கலந்து கொள்வோம். ஓவர் டு சென்னை நெட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாற்றும். இந்த நாட்களிலே ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய தேசத்தில், நம்முடைய ஊழியங்களில் பயங்கரமாக வெளிப்பட வேண்டிய எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமுண்டாற்றும். ஒரு குறிப்பிட்ட நாளில் 1900 வாக்கில் வடகொரியா என்கிற தேசத்தில், அதனுடைய தலைநகரத்தில் 1000 சபைகள் இருந்தது. 1900 வருடங்களுக்கு முன்பு வேற எந்த நாட்டிலையும் கிடையாது, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. 1000 திருச்சபைகள் அதனுடைய தலைநகரில் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருந்த தென்கொரியா நாட்டில் ஒரு சபை கிடையாது, அதே டைமில் ஒரு சர்ச் கிடையாது. ஆனால் அந்த தென்கொரியா தேசத்தில் கொஞ்சம் ஊழியக்காரங்க எப்படியோ அந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி அதனுடைய முழு ஹிஸ்ட்ரி தெரியல. ஆனால் அந்த கொஞ்சம் பேர் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து ஆவியின் வல்லமைக்காக ஜெபித்து ஜெபித்து, இந்த 1000 சபைகள் இருந்து அந்த தேசத்தில் இருக்கிறோம், எங்கள் நாட்டில் நிறைய சபை இருக்குது அப்படின்னு மெத்தனமாக இருந்தாங்களோ என்னமோ தெரியல. இன்றைக்கி வடகொரியாவில் ஒரு சர்ச் ஓப்பனாக கிடையாது. இன்றைக்கி ஒரு பைபிள் ஓப்பனாக அந்த வடகொரியா தேசத்தில் வச்சுருக்க முடியாது. ஆனால் தென்கொரியாவில் கிட்டத்தட்ட 53% மேலான கிறிஸ்தவர்களை அந்த அபிஷேகிக்கப்பட்ட சின்ன கூட்டம் எழுப்பியிருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமுண்டாச்சு. இன்றைக்கி பிரதமரில் இருந்து அந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள் எல்லாரும் திருச்சபையினுடைய பாஸ்டர்ஸ் கிட்ட, ஊழியக்காரங்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குற இடத்துல கர்த்தர் அந்த தேசத்தை உயர்த்திருக்கார். காரணம் என்னென்னா, கொஞ்சம் மக்கள் கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக ஒப்பு கொடுத்து அவர்கள் தங்கள் தேசத்தை மாற்றுவதற்கு, தங்களுடைய ஊழியங்களை சிறப்பாய் கொண்டு வருவதற்கு இன்னைக்கு சபைகள் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்கும் வெளிப்படச்ச ஆண்டவரே, என் ஊழியத்திலே வெளிப்படச்ச ஆண்டவரே. தேவனுடைய வேலை தடைப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர், பல 1000 பேர் வந்தாங்க அந்த சிறுபாம்பலி நாட்களில், ஆனால் 2 பேரை, அபிஷேகிக்கப்பட்ட 2 பேரை ஆண்டவர் எழுப்பினார். 2 பேர் தான், ஆகாயும் சகரியாவும் 2 பேர் எழுப்பினார்கள். ஆணவியானவர் அந்த 2 பேர் மூலம் மறுபடியும் பெரிய காரியத்தை செய்து முடித்தார். இன்னைக்கு நான் அந்த 2 பேர்ல ஒரு ஆளா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த பாரம், அந்த 2 பேர் நானா இருக்கணும், அதுல இன்னொருத்தர் என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரரா இருக்கணும் என்கிற பாரத்தோட கொஞ்சம் எளிமையா இருக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்ன சும்மா ஏதோ வேடிக்கை பார்க்கணும் இங்க வரல, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல பலமாய் இறங்கி, ஆண்டவரே, சகரியா ஆகா என்கிற 2 பேர் எழுப்பி தேசத்திலே நடக்க முடியாத காரியங்கள், தடைப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் அன்றைக்கு எழுப்பினது போல இன்றைக்கு என் மீதும் அதே ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கீங்க? இன்னைக்கு ஏற்கனவே இருக்கிற அபிஷேகம்ல ஒரு புது அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், புது அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியலையே, தாங்க முடியலையே என்று சொல்லி மோசே புலம்பிய பொழுது அவனுக்குள் இருந்த 70 பேருக்கான அபிஷேகத்தை கர்த்தர் 70 பேர் மேல வைத்தார். ஒரு மோசே ஈக்குவல் 70 பேர். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை போல 70 மோசேக்களை எழுப்பக்கூடிய அபிஷேகம் உம்மிடத்தில் உண்டு, எனக்குள்ளே நீர் அதை வைத்திருக்கிற, நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவில நிரம்பி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, நம்ம எல்லாரும் பாஸ்டர்ஸ் தானே, ஊழியக்காரர்கள் தானே, கர்த்தருடைய வல்லமை என் மீது இன்றைக்கு பொழிந்தருளுவதாக. சத்தத்தை உயர்த்தி, ஏன் சத்தம் இல்ல, உங்க சத்தம் உயரட்டும். கத்தாவே, ஆவியின் வல்லமை எனக்குள்ளே ஊற்றும். இந்த மேடையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது விசேஷித்த வல்லமையையும் ஆவியின் அபிஷேகத்தின் அளவையும் கூடுதலாய் அனுபவிப்பார்களாக, கூடுதலாய் அனுபவிப்பார்களாக, கூடுதலாய் இறங்கட்டும். இப்பொழுது என் மேல் ஊற்றப்படுவதாக. இப்பொழுது இருக்கிற அளவை விட இன்னொரு 1000 முழம் அளங்க
கொடுங்கப்பா. ஆண்டவரே, என் அபிஷேகத்தின் அளவு இன்னும் கூடுவதாக. என் தேசத்தை அசைக்க, என்னுடைய பட்டணங்களை, நான் இருக்கிற ஊழியங்களை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே வாய்ப்புகளிலே நான் ஒரு அசைவை உண்டாக்க, எனக்குள்ளே அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக. எல்லார கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிரம்பி, ஆண்டவரே இப்பொழுது இந்த நேரத்தில், இப்பொழுது இந்த நொடியில் உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புவீராக. இப்பொழுது ஒரு வல்லமை வெளிப்படட்டும். என்னிலிருந்து ஆண்டவரே வெளிப்பட வேண்டிய வல்லமை முதலாவது எனக்குள்ளே வருவதாக. வல்லமை புறப்பட்டு போவதாக மேடையில் இருக்கிற தேவ மனிதர்கள், மேடையில் இருக்கிற மூத்த பரிசுத்தவான்கள், நீங்களும் கூட சொல்லலாம், எனக்குள் இருக்கிற அந்த ஆவி இந்த கூட்டத்தில் ஒரு 70 பேருக்குள்ளே ஆகிலும் நிரப்பட்டோம். ஒரு 70 பேர் ஆகிலும் இந்த கூட்டத்தில் நிரப்பப்படட்டும். ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெபம் பண்ணா எல்லாருக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் நிரம்பி வழியோ சொல்லலாமா? ஆண்டவரே, அந்த ரெண்டு பேரை எழுப்பி தேசத்தையே, ஆண்டவரே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் தேசத்தின் நிலையையே மாற்றி போட்ட தேவன் இன்று என்னை அபிஷேகத்தால் நிரப்புவீராக. கைகளை தட்டி, மறுபடியும் கைகளை தட்டி, சும்மா இருக்க வேண்டாம் பாஸ்டர், சும்மா இருக்க வேண்டாம். இது சும்மா இருக்கிற நேரம் இல்லை, இது வேடிக்கை பார்க்க வந்த நேரம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. எனக்குள்ளிருந்து என் ஊழியத்திற்கு தேவையான அபிஷேகம், என் ஊழியத்திற்கு தேவையான, எதிர்காலத்திற்கு தேவையான வல்லமையை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டுதான் போவேன் என்று சொல்லி வைராக்கியமாய் தலைவர்களாக, பெரியவர்களாக நாம் இருந்தாலும் எனக்குள் இருக்கிறது மற்றவர்களுக்குள்ளும் போகட்டும் என்று சொல்லி எல்லா பாரத்தோடு ஜெபிக்கலாமா? அந்நிய பாஷைகளை பேசி, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, ஊழியர்கள் தானே, தேவதாசர்கள் தானே, நாம் ஜெபித்தால் தேவனுக்கு பிரியா. சிறப்பாய் கொண்டு போக முடியும். எல்லா கைகளை உயர்த்தி ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமை எனக்குள்ள வெளிப்பட சாண்டவரே. எவ்வளவு சத்தமா ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமா ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு கூக்குரல் இட்டு ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு புலம்பி ஜெபிக்க முடியுமோ, இது பத்தாது. என் ஊழியத்துல ஒன்னும் பார்க்க முடியல, பெரிய அசைவை பார்க்க முடியவில்லை. சாதாரண ஊழியனால் நான் இருக்கிறேன், கூடாது. இந்த கூட்டம் என்னை விசேஷித்தவனாய் மாற்றுவதாக. எல்லா கைகளை உயர்த்தி அப்பா, அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணலாமா? அந்நிய பாஷைகளை பேசி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க, ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசுங்க, ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் தான். ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது, அது மற்ற காரியங்கள் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை உண்டாவதாக, உம்முடைய வல்லமை உண்டாவதாக, உம்முடைய வல்லமை உண்டாவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அருமையான தலைவர்களா, நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆவி இங்க இருக்கிற 70 பேருக்குள்ளாவது போகட்டும். தலைவர்கள் சொல்லுங்களே, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆவி இவர்களுக்குள்ளே போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ்.